தமிழையா யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை ஒரு முறை வரவேற்கிறோம். காமர்ஸ் பரீட்சையை பத்தி ஒரு சின்ன கலந்துரையாடல் மாதிரி, அதாவது இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் புதுமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுனால, எப்பவுமே 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி கொஞ்சம் இல்லாம வித்தியாசமா காமர்ஸ் பற்றி ஒரு சிறு கலந்துரையாடல் மாதிரி இந்த செஷன் உங்களுக்கு இருக்க போது. எம்சிசி மேல்நிலை பள்ளி சேத்துப்பட்டு, அந்த பள்ளியில பணிபுரிகிற ஆசிரியர் என்னுடைய அண்ணன் மாதிரி பெனடிக் அண்ணன் வந்திருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல் சார்பா அண்ணனை வரவேற்கிறோம். காமர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாடமா நான் பார்க்க, அதாவது நான் என்னுடைய பள்ளி பருவத்துல நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு மிஸ் ஆன ஒரு கோர்ஸ் அது. நான் காமர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அப்பா அம்மா வந்து இல்லை சயின்ஸ் குரூப் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சயின்ஸில் அனுப்பிட்டாங்க. அதனால் எனக்கு அதில் ஒரு காதல் உண்டு. காமர்ஸ் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், விரும்பு அந்த ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருக்கு, இப்பவும் இருக்கு. அதனால அந்த செஷனை கொஞ்சம் மாற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுது. காமர்ஸ் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களா. காமர்ஸ் முதலாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்ததுனால நீங்கள் சந்தோஷப்படணும். இன்னும் சொல்ல போனால், காமர்ஸ் ஸ்டூடெண்ட் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா என்று கூட சொல்லலாம். இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தாலும், அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் தான். ஸோ இப்போ மாத்திரமல்ல, எப்போதுமே இந்த காமர்ஸ் படித்தவங்களுக்கு ஹெவி டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் காமர்ஸ் குரூப் எடுத்து படித்த மாணவர்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உண்மையிலே காமர்ஸ் மாணவர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிறது ஒரு மேற்கோளாகவே மாறும் போல இருக்கு. நல்ல ஒரு வேடிங்க ஐயா, ரொம்ப நன்றி. மாணவர்கள்லாம் காமர்ஸுக்காக ஆயத்தம் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ காமர்ஸோட முக்கியத்துவம் சொன்னீங்க, எல்லா இடத்துலையுமே காமர்ஸ் படித்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. மாணவர்கள் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த நேரத்தில் அந்த காமர்ஸில் எப்படி, அதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கலாமா நீங்கள்? ஸோ காமர்ஸ் சிலபஸில், அந்த நியூ சிலபஸில் வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது, 10 யூனிட்ஸ் இருக்குது, மொத்தம் 28 சாப்டர்ஸ் இருக்குது, 28 சாப்டர்ஸ். ஸோ இந்த நியூ சிலபஸில் வந்து ப்ளூ பிரிண்ட் இல்லாததுனால இதை படிங்க அதை படிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சப்ஜெக்டை வந்து முதலாவது நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்காக அல்லது எக்ஸாமில் மார்க் எடுக்கிறதுக்காக மற்ற சப்ஜெக்டை படிக்கலாம், பட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்க முடியாது. உதாரணத்துக்கு அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அக்கௌண்டன்சியில் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எக்ஸாமுக்காக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நீங்கள் முடிச்சுட்டு பேங்க்கில் மேனேஜராக போனீங்க அப்படின்னா நீங்கள் பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். சப்போஸ் ஒரு கம்பெனியில் போய் கேஷியராக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பிஆர்எஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த காமர்ஸ் குரூப்பை வந்து அது நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட பாடம், அது மார்க் எடுக்கிறதுக்காக டிகிரி வாங்கிறதுக்காக நம்ம படிக்க முடியாது, படிக்கக்கூடாது. ஸோ ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் அவர் படித்து முடித்து வேலைக்கு போய் நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆகிற வரை இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம கூடவே வரும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம்க்காக நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கிறத விட்டுட்டு சப்ஜெக்டை நீங்கள் தரோவாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு எதிர்காலத்துலேயும் உங்களுக்கு வேலைவாய்ப்பை பெறுவதற்கு அது சான்ஸாக இருக்கும். ஆகவே எல்லா சாப்டரையும் படிங்க. இருக்கிற அந்த 2 நாளில் நீங்கள் வந்து புதிதாக படிக்கிறத விட்டுட்டு ஏற்கனவே படித்த சப்ஜெக்டை இன்னும் தரோவாக நீங்கள் படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மற்ற சப்ஜெக்ட் போல் பார்ட் ஏல வந்து 21 மார்க் இருக்குது, பார்ட் பியில் வந்து 72 மார்க்ஸ் இருக்குது, பார்ட் சியில் 73 மார்க்ஸ், அண்டு பார்ட் ஃபோரில் வந்து சியில் வந்து 75 மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பார்ட் பிக்கு ஏக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 20 மினிட்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு 1 மார்க் உங்களால் எழுத முடியல அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் தவறாக எழுதுறதை விட்டுட்டு நீங்கள் எஸ்ஏ எழுதும்போது அந்த 1 மார்க்குடைய ஆன்சரை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதனால் 1 மார்க் எழுதுகிறப்போ ஒரு வேளை உங்களுக்கு தெரியலன்னா அதை நீங்கள் வந்து பிளாங்காக விட்டுட்டு எஸ்ஏ
எழுதும்போது அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு தெரியும். டூ மார்க்ஸை பொறுத்தவரை நீங்கள் படிக்கும்போதே ரெண்டு பாயிண்ட் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் ஹாலில் அது ஒரு பாயிண்ட் தான் உங்கள் மனசில் பதியும். ஆகவே நீங்கள் நிறையா படிச்சுட்டு போகும்போது பார்ட் பி டூ மார்க்ஸ்க்கு நீங்கள் ரெண்டு அல்லது மூன்று பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நீங்கள் டைம் வந்து அலாட் பண்ணி நீங்கள் எழுதணும். அதே போல் ஐ ஃபைவ் மார்க்ல எஸ்ஏ எழுதுகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்ஏவை நீங்கள் நாலு பக்கம் எழுதுவீங்க, அடுத்த எஸ்ஏ மூணு பக்கம் எழுதுவீங்க, அடுத்த எஸ்ஏ ரெண்டு பக்கம். அதை மாதிரி இல்லாமல் உங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் ரைட்டிங் ஸ்பீடு, உங்கள் எழுதுகிற திறமை வேகத்தை பொறுத்து நீங்கள் வந்து பக்கத்தை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ எல்லா எஸ்ஏக்கும் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதணும். அப்போ தான் வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். அதே போல் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறப்போ, காமர்ஸை ப்ரெசன்ட் பண்ணுறப்போ ஃபோர் மார்ஜின் இருக்கணும். டாப் மார்ஜின், பாட்டம் மார்ஜின், லெஃப்ட் மார்ஜின் அண்டு ரைட் மார்ஜின். ஒரு பேஜில் மினிமம் 20 லைன்ஸ் ஆகுது எழுதணும். ஒரு சிலர் வந்து ஒரு நாலு லைன் எழுதிட்டு திரும்ப அடுத்த பேஜுக்கு போயிடுவீங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு பக்கத்தில் குறைந்தபட்சம் 15-20 லைன் நீங்கள் வந்து எழுதணும். உங்கள் வகுப்பு ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஒரு பார்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 மார்க் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகணும். ஒரு சில மாணவர்கள் பேப்பர் திருத்தும் போது பார்க்குறோம், 5 மார்க் ஒரு 2 கொஸ்டின் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ். ஸோ இதை மாதிரி நீங்கள் மாறி மாறி எழுதாமல் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். நீங்கள் எந்த பார்ட்டை வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 மார்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது 2 மார்க்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் போகலாம். சரிண்ணா, இப்போது ஆக்சுவலாக டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ டைம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் அலாட் பண்ண முடியுமா நம்ம? இப்போ 1 மார்க் கொஸ்டினுக்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம், 2 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி 1 மார்க்கு 1 மினிட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை வாசிக்க ஆரம்பித்த உடனே ஆன்சர் தெரியலாம். அப்போ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் வந்து 1 மார்க் எழுதிடலாம். அப்போ 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து பார்ட் ஏக்கு 1 மார்க்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்க்கு வந்து ஒரு கொஷனுக்கு வந்து 3 மினிட்ஸ்னாலே அது 21-30 மினிட்ஸ் எடுக்கலாம். 3 மார்க்ஸ்க்கு வந்து 5 மினிட்ஸ் எடுக்கலாம். 5 மார்க்ஸ் வந்து 10-12 மினிட்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 170 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். முடித்த பிறகு எல்லா கொஷினையும் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேப்பர் திருத்தும் போது பார்க்குறோம், மார்ஜினில் வந்து சப் பாயிண்ட்ஸை எழுதுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 42 அப்படின்னா அதுக்கப்புறம் எழுதுகிற பாயிண்ட்டை 1, 2, 3 மார்ஜின்லேயும் எழுதுறாங்க. அதை மாதிரி எழுதக்கூடாது. ஸோ மார்ஜினில் கொஸ்டின் நம்பர் மாத்திரம்தான் இருக்கணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் டைமை நீங்கள் அலோகேட் பண்ணி எழுதணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நிறைய டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப எளிமையா சென்டம் போடுறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காமர்ஸ்ல. காமர்ஸ்ல ஈஸியா சென்டம் வாங்கிடலாம். அந்த மாதிரி சென்டம் வாங்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சென்டம் எடுக்கிறது ஈஸி தான். காமர்ஸ்ல மாத்திரமல்ல எல்லா சப்ஜெக்ட்லயுமே சென்டம் எடுக்கலாம். நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்கை நீங்க தரோ பண்ணணும். நீங்க வந்து புக்கை காமர்ஸ் புக்கை வந்து எல்லா சாப்டரையும் நீங்க வந்து தரோ பண்ணணும். 1 மார்க் வந்து புக் பேக் இல்லாமல் உள்ளே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் மார்க் எடுக்கிறதுக்காக இல்லாமல் சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நீங்கள் சென்டம் எடுக்கணும். கண்டிப்பாக மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும்னு சொல்லுவாங்க. முதல் அட்டையிலேருந்து கடைசி அட்டை வரைக்கும் படிக்கணும்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. முதல்ல அது கசப்பாக தான் தோணும். ஆனால் உங்கள் மதிப்பெண் பட்டியலில் நீங்கள் உங்கள் மதிப்பெண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அதுவும் சார் சொன்ன ஒரு கோடிங்கோடே நான் நிறைவு பண்ணலாம்னு நினைக்கேன். காமர்ஸ் மாணவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கேன். ஒரு சின்ன நேர்காணல் மாதிரியான ஒரு நிகழ்வு தான். இதிலே பார்ட் 2ல நம்ம திரும்ப மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.